இன்றைக்கி வீடியோவில் ஒரு பிகினர்ஸ் வந்து ஜக்லிங் செய்வது எப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா இந்த வீடியோட எண்டில் வந்து ஒரு கேம் சேலஞ்ச் வச்சுருக்கோம். ஸோ அதில் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்கு போகலாம். ஜக்லிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான குவாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, மைண்டு ஃப்ரீயாக இருக்குது. ஒருவேளை மைண்டு ஃப்ரீயாக இல்லைன்னா நீங்கள் என்ன தான் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணாலும் உங்களால் ஜக்லிங் வந்து கற்றுக்கவே முடியாது. மைண்டு ஃப்ரீயாக இருக்கும் போது நீங்கள் ஈஸியாகவே கற்றுக்கலாம். ஜக்லிங் பண்ணும்போது ஒவ்வொரு தடையும் பாலை தட்டும் போது பார்த்திங்கன்னா லெக்கில் பார்த்திங்கன்னா மஸ்கில் டெவலப்மெண்ட் வந்து நமக்கு அதிகமாகவே தெரியும். ப்ளஸ் வந்து நம்ம ஒவ்வொரு தடையும் பாலை தட்டும் போது அந்த டைமிங்கை வந்து நம்ம அதிகமாக நம்ம நோட் பண்ணுவோம். அப்படிங்கும் போது நம்ம பிரெயின்லேயும் டெவலப்மெண்ட்டு அதிகமாகவே தெரியும். ஸோ நீங்களும் தொடர்ந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்களும் ஒரு நல்ல ஜக்லராக வந்து மாறலாம். நீங்கள் ஜக்லிங் நல்லா பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பாலோட டைமிங் வந்து நீங்கள் ஈஸியாகவே கனெக்ட் ஆகிடுவீங்க. அப்படிங்கும் போது மேட்சில் ஏதாவது வாலி ஷாட் எதுவும் கிடச்சதுன்னா கண்டிப்பாக கோல் ஸ்கோர் பண்ணிடுவீங்க. ஜக்லிங் கற்றுக்கிறதுக்குன்னு சில ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலை வந்து கையில் பிடிக்கணும். ரைட் ஃபுட்டாக இருக்கட்டும், லெஃப்ட் ஃபுட்டாக இருக்கட்டும், ஒவ்வொரு தடவை டச் பண்ணும்போது பாலை வந்து கையில் வந்து பிடிங்க. கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் ஃபுட்டில் 5 நம்பரு, லெஃப்ட் ஃபுட்டில் 5 நம்பருன்னு சொல்லி டச் பண்ணுங்கள். கையில் பிடிக்காமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்பரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் பாலை வந்து கையில் பிடிக்கிறது வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. ஏன் வந்து பாலை வந்து நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து கையில் பிடிக்கிறோன்னா நம்ம வந்து ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட்னே கூட சொல்லலாம். ஸ்டெப் 2, ஆல்டர்னேட்டிவ். ஜக்லிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சக்ஸஸ் ஆகுன்னு நினச்சா ரெண்டு ஃபுட்லேயுமே டச்சஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க. அதர்வைஸ் எனக்கு வந்து ரைட் ஃபுட் வந்து வரும், லெஃப்ட் ஃபுட் வந்து வராது, அதனால் நான் ரைட் ஃபுட்டில் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜக்லிங்கை வந்து உங்களால் கற்றுக்கவே முடியாது. ஸோ நீங்கள் வந்து ரெண்டு லெக்லேயும் பார்த்திங்கன்னா ஈக்குவலாகவே நம்பர் வந்து டச்சஸ் போடுங்க. ரைட் ஃபுட்டில் வந்து ஒரு 20 நம்பர் போட்டிங்கன்னா லெஃப்ட் ஃபுட்லேயும் வந்து ஒரு 20 நம்பர் போடுங்க. அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பால் கண்ட்ரோல் கிடச்சிரும். பால் கண்ட்ரோல் கிடச்சிட்டாலே உங்களுக்கு ஜக்லிங் வந்து நீங்கள் ஈஸியாகவே கற்றுக்கலாம். ஸ்டெப் 3, வீக் ஃபுட்டு. உங்களுக்கு எது வீக் ஃபுட்டுன்னு தெரியுதோ அதுக்கு வந்து அதிகமாகவே ஜக்லிங் வந்து ப்ராக்டிஸ் வந்து பண்ணுங்கள். என்னைய வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, எனக்கு வந்து ரைட் ஃபுட் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கு, லெஃப்ட் ஃபுட் பார்த்திங்கன்னா வீக்கு. ஸோ வந்து நான் வந்து லெஃப்ட் ஃபுட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே ஜக்லிங் பண்ணும். அப்படி அதிகமாக ஜக்லிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு பால் கண்ட்ரோல் வந்து வரும். என்னடா நீ லெஃப்ட்லேயே பண்ணிக்கிட்டு இருந்தால் ரைட் கால் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரைட் ஃபுட் வந்து ஸ்ட்ராங் வந்து ரொம்பவே பில்ட் ஆகும். ஏன்னா நம்ம ஒரு காலில் நின்றுட்டு தான் லெஃப்ட் வீக்கான ஃபுட்டில் மட்டும்தான் நம்ம ஜக்லிங் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படிங்கும் போது ஒரு காலில் நிற்கும் போது இன்னொரு கால் இன்னும் ஸ்ட்ராங்காக தான் ஆகும். ஸோ வந்து இதை வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கால்லையுமே உங்களுக்கு வந்து பால் கண்ட்ரோலில் வந்து அதிகமாகவே சான்ஸ் கிடைக்கும். ஸ்டெப் 4, நோ ஹேண்ட்ஸ். அதாவது கையை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் ஜக்லிங் வந்து ரெடி ஆகிட்டீங்கன்னு தெரிஞ்சிட்டா கையை வந்து யூஸ் பண்ணாமல் தான் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் வந்து பண்ணணும். அதாவது பாலை தரையிலேருந்து ஃப்ளிக் பண்ணி ஜக்லிங் வந்து ரெண்டு கால்லையுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பால் கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். நான் ஏன் வந்து ஜக்லிங் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பால் கண்ட்ரோல் வந்து ஈஸியாக கிடைக்கும் ரெண்டு கால்லையுமே. அதுக்கப்புறம் மேட்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாலி ஷாட்டுக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்ப்பாகவே இருக்கும். ஏன்னா வாலி ஷாட்டுக்கு வந்து பால் வந்து டைமிங் கனெக்ட் வந்து ரொம்பவே முக்கியம். அது வந்து ஜக்லிங் நீங்கள் அதிகமாக பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாலோட நீங்கள் ஈஸியாகவே கனெக்ட் ஆயிரலாம். வீடியோட எண்டில் ஏதோ கேம் சேலஞ்சுன்னு சொன்னீடா, அது என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்க அதை பற்றி பார்ப்போம். நம்ம ஃபுட்பால் தமிழ்லேருந்து பார்த்திங்கன்னா ஜக்லிங் கேம் சேலஞ்சுன்னு சொல்லி ஒன்று நடத்தலான்னு இருக்கோம். அதுக்கு பார்த்திங்கன்னா 3 ரூல்ஸ் இருக்குது. அதில் ரூல் நம்பர் 1 பார்த்திங்கன்னா 90 செகண்டில் வீடியோ வந்து நீங்கள் ஷூட் பண்ணணும். அதில் யார் மோஸ்ட்டு டச் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னர். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் சோசியல் மீடியாவில் வந்து அப்டேட் வந்து பண்ணணும். அதோட லிங்க் பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனை வந்து நான் கொடுக்குறேன். இன்ஸ்டா ஐடியும் ஃபேஸ்புக் ஐடியும் அதுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் டேக் பண்ணணும். மூணாவது ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அடித்து நம்மளோட இன்ஸ்டா பேஜுக்கோ இல்லை ஃபேஸ்புக் பேஜிலோ நீங்கள் மெசேஜில் வந்து சென்ட் பண்ணி விடுங்க. வின்னர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ராஃபி வந்து இருக்குது. கண்டிப்பாக யார் வின்னரோ அவங்களோட வீடியோ வந்து கண்டிப்பாக நம்ம வந்து நம்மளோட யூடியூப் சேனலை வந்து அப்டேட் பண்ணுவோம். ஏதாவது டவுட்டாக இருந்தால் கண்டிப்பாக வந்து மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் கிளியர் பண்ணுறோம். இதுக்கு லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்து 8 ஆகஸ்ட் 2021 தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்குள்ளே வீடியோ வந்து எடுத்து நீங்கள் கண்டிப்பாக சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.